புது சிருஷ்டி ஏஜி சபை வழங்கும் இயேசுவே நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். கழுகு போல காத்திருந்து புது பலன் அடைவே, கர்த்தருக்கு காத்திருந்து உயர எழும்பிடுவே. கழுகு போல காத்திருந்து புது பலன் அடைவே, கர்த்தருக்கு நடந்தாலும் சோர்வடைவதில்லை, ஓடினாலும் இளைப்படைவதில்லை. நடந்தாலும் சோர்வடைவதில்லை, ஓடினாலும் இளைப்படைவதில்லை. உந்தன் சமூக காற்று என்னை உயர 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 எழுப்பிடுவே. ஹல்லேலூயா. கர்த்தருமக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நீதிமானின் கால்களை நீ தள்ளாட விடுவதில்லை. கர்த்தருமக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நீதிமானில் கால்களை நீ லாட விடுவதில்லை. உந்தன் சமூக காற்று என்னை உயர 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 எழுப்பிடுமே. ஹல்லேலூயா. கர்த்தரும்மை தேடுவோர்க்கு குறைவே இருப்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் நீ உறங்கி போவதில்லை. கர்த்தரும்மை கர்த்தரும்மை தேடுவோர்க்கு குறைவே இருப்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் நீ உறங்கி போவதில்லை. உந்தன் சமூக காற்று என்னை உயர 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 எழுப்பிடுமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உரைத்த வார்த்தை என்றும் தவறி போவதில்லை. நீதிமானில் வாக்கு தத்தம் தரையில் விழுவதில்லை. கர்த்தர் உரைத்த வார்த்தை என்றும் தவறி போவதில்லை. நீதிமானில் வாக்கு தத்தம் தரையில் விழுவதில்லை. உந்தன் சமூக காற்று என்னை உயர 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 எழுப்பிடுமே. இன்றே தாருமே ஆவியில் ஆவியில் ஜெபித்திட.
ஆனலாய் மாற்றுமே. கேளுங்களாமேன், ஆவியில் ஜெபித்திட என்னை ஆனலாய் மாற்றுமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேக அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்களாம். அபிஷேகநாதா எல்லாரும் மேலும் தேவா ஒரு புதிய பலன் இறங்க போகிறே. கேளுங்களாமே, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. தேசத்தை தேசத்தை கலக்கிட இடனை தாருமே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. திறப்பிலே நின்றிட இப்போ பலனாய் மாறுமே. எழுந்தாமின் திறப்பிலே நின்றிட இப்போ பலனாய் மாறுமே. அபிஷேகநாதா அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. நல்ல கைதடி சொல்ல, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் இன்றே இன்றே தாருமே. ஒருவர் கூட அமைதியா இருக்க வேண்டாம். வாஞ்சியோடு பாடுங்கள், வாஞ்சியோடு பாடுங்கள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை புதுப்பியும் ஆண்டவராய் பிரகாசிக்க எல்மேல் வாரும். எல்லா வாலிப பிள்ளைகளும் கேளுங்கள், சுடராய் பிரகாசிக்க சாத்தானை ஜெயிக்க எல்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய எல்லாரையும் நிரப்புமாமே. என்மே வாருமே சத்திய ஆவியா என்மேல் வாருமே. வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம். ஓ எல்லா சோர்வுகளும் நீங்குகிறது இந்த நேரத்தில். அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரை இப்பொழுதே ஊற்றும். எல்லார் மேலும் எல்லார் மேலும் கர்த்தர் ஒரு அக்னியை போடட்டும். ஆமென். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை. எல்லாரும் பெற்றுக்கொள்வோமாக. எல்லாரும் ஆவியின் வல்லமையினால் இப்பொழுதே நவமான பாஷைகளை பேசி ஆராதிக்கும் ஒரு அபிஷேகம் 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 ஊற்றப்படுவதாக. அது ஆரோனின் தலையிலிருந்து வடிகிறதா? ஓ ஜீசஸ், பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லார் மேலும் சபை முழுவதும் பின்னாடி இருக்கிறவர்கள் வரையிலும் நிரப்பும் 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 நிரப்பும். அக்கினியாய் இறங்கி வருகிற தேவன், பலத்த காற்றாய் இறங்கி வருகிற தேவன், ஓ உன்னை உருவாக்குகிறவர், உன்னை உயிர்ப்பிக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். இப்பொழுதே ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கும் பொழுது பிசாசுக்கு தோல்வி உண்டாகிறது, தோல்வி உண்டாகிறது. எல்லாரும் துதிப்போமாக. எல்லார் மேலும் எல்லார் மேலும் எல்லார் மேலும் ஆமீன். ஆவியானுடைய வல்லமையை உணரக்கூடிய விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேல் அவர் இறங்கி வர விரும்புகிறார். அவர் இறங்கி வர விரும்புகிறார். கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பாவங்கள் மறைவதாக. ஜெபிக்க முடியாதவர்கள் ஜெபிக்க போகிறீர்கள், துதிக்க முடியாதவர்கள் துதிக்க போகிறீர்கள், ஆராதிக்க முடியாதவர்கள் ஆராதனையின் வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நிரம்பி வழியட்டும். நான் வெறுமையாய் அல்ல, ஆவியில் நிறைந்திருக்க இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆவியானவர் காற்றை வீசுகிறார். உன் ஜெப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் வேத தியானம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் பரிசுத்த வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. உன் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படுகிறது.
உன் சுக வாழ்வு உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். உன் கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். நீ துதிக்க வேண்டியவள், நீ ஜெபிக்க வேண்டியவள், நீ ஆராதிக்க வேண்டியவள். அமைதியாயிராதே, அமைதியாயிராதே, அமைதியாயிராதே. உன் வாழ்வின் தடைகளை அகற்றும்படியாய் நீ துதித்துக் கொண்டிருக்கிறாய். நீ விசுவாசித்தபடியினால் நான் உனக்கு அதிசயங்களை செய்வேன், நான் அற்புதங்களை செய்வேன். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீ நம்பினால் எல்லாம் மாறும், நீ நம்பினால் எல்லாம் நடக்கும், நீ நம்பினால் முடியாதவைகளை நான் முடிக்க செய்வேன். கொஞ்ச காலம் நீ உபத்திரவப்பட்டாலும் என் மகிமையின் கிரீடத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். மகிமையாய் உலாவி வருகிற கர்த்தர், மகிமையாய் உலாவி வருகிற கர்த்தர். சொல்லுங்களாமே, இப்பொழுது இருக்கிற பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒத்தவைகள் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய மகிமையின் சமூகம் நம்மை எப்பொழுதும் மூடி மறைத்து பாதுகாக்கிறதற்காக கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நான் இன்னும் உயர 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 எழும்புவேன் அப்பா. துன்மார்க்கனை பார்த்து சோர்ந்து போகாதே. ஆமென். ஹல்லேலூயா. அவன் செழித்து வருவதை போல் தோன்றலாம், நீதிமானாகிய நீ பனையை போல் செழிப்பாய். ஹல்லேலூயா. உன் சுக வாழ்வு துளிர்த்து எழும்பும். நீ பச்சையான ஒலிவ மர கன்றுகளை போல என் ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். ஆமே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. துன்மார்க்கனை பார்த்து சோர்ந்து போகாதே, துன்மார்க்கனை பார்த்து சோர்ந்து போகாதே. அவனுக்கு முடிவு சமீபமாயிருக்கிறது. நீ கர்த்தரை துதிக்க வேண்டும், நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டும். உனக்காய் கர்த்தர் ஒரு ஜெய கொடியை உயர்த்தி இருக்கிறார். தாவீதுக்கு ஒரு கொம்மை முளைக்க பண்ணின தேவன், இன்று நான் உனக்காக ஒரு கொம்பை உயர்த்துகிறவராயிருக்கிறேன். ஆமென். சத்தியத்தின் நிமித்தம் கர்த்தர் எனக்காக ஒரு கொடியை ஏற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் அது செய்யக்கூடிய. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நீதி நிமித்தமும் சத்தியத்து நிமித்தமும் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட அநீதி இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே எப்பொழுதும் அப்பா உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்க, உம்மை நான் உயர்த்த, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நல்ல சொல்லுங்களாமே. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்ந்த நாமம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லும், பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ராவியே. இன்றைக்கு உலகம் எங்கிலும் பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று அனுசரித்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து பரலோகத்திற்கு எழுந்தருளி போன பின்பு 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் ஊற்றப்பட்ட நாள். நாட்களை அனுசரிப்பது தவறல்ல. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா சபைகளுக்குள்ளும் அசைவாட வேண்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த பாடலை பாடும் பொழுது உங்களை ஆவியானவர் ஆளுகை செய்ய விட்டுக் கொடுங்கள். தொடர்பு இல்லாமல், அனுபவம் இல்லாமல், ஆமென் ஹல்லேலூயா, அந்த உணர்வு இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. பாரம்பரியமாய் மாறிவிடக்கூடாது. We must experience the power of the Holy Spirit. கைகளை வைத்து பாடும்பொழுது சொல்லுங்கள், பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பாடுங்களாமே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்கள், ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே. சொல்லும் ஆமே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. கைகளை
அசைத்து பாடுங்கள். ஊற்று தண்ணி ஜீவநதி, ஊற்று தண்ணி ஜீவநதி, ஆனந்த தைலமே எங்கள் ஆனந்த தைலமே. சத்தமாய் பாடும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் யுத்தங்கள் செய்பவரே, ஆமே, யோர்தானை பிளந்தவரே, சொல்லுங்கள் ஆமே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசிக்க. நல்ல ஆராதிப்போம் எல்லாரும், சொல்லுங்கள், பிரவேசிக்க உள்ளம் கை மேகமே, உள்ளம் கை மேகமே. சத்தமாய் சொல்லும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. எவ்வளவு சத்தமாய் பாட முடியுமோ கூப்பிடுங்கள். ஆமேன். வறண்ட நிலங்களில், வறண்ட நிலங்களிலே செழிப்பை உண்டு பண்ணுகிறவர், வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே. சொல்லுங்கள் ஆவியே, ஆவியே ஆவியே, எல்லா வியாதியும் எல்லா வியாதிகளையும் கர்த்தர் நீக்குவார். விசுவாசித்து ஆராதியுங்கள். ஆமே. சரீரத்தில் இருக்கிற வியாதி, ஆமென். மழையாக பொழியும் ஆவியே. சொல்லுங்கள் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. இன்னொரு விசை கூட, ஆவியே ஆவியே, மழையாக ஆண்டவரோடு பேசுங்கள். பாப்பம் ரெண்டு கைகளை உயர்த்தினவர்களாக ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறண்ட நிலங்களையும் ஆண்டவர் செழிப்பாக மாற்றுகிறார். பேசுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்கள். ஆமென். ரகசியங்களை பேசுகிறவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா, வீட்டில் தனி ஜபம், குடும்ப ஜபம், தனியாய் ஆராதிக்கும் ஆராதனை, குடும்ப ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒருவர் கூட சோர்ந்து நிற்க வேண்டாம். எல்லாருடைய தலையும் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். அவர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமேனால் லூயா. சீஷர்கள் எல்லாம் கவலையோடு இருந்த பொழுது, ஆமேன், கலிலேயரே நீங்கள் ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மீண்டும் வரப்போகிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார். ஓ, நம்முடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போக போகிறது. சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் மாறி போகும். ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார், ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். விசுவாசம் இருக்கிறவர்கள் தேவனை துதியுங்கள், துதியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதனைகளை மாற்றும் இயேசுவின் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நல்ல பேசுங்கள். அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாத தேசத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை, உங்களுக்கு ஒரு குறைவும் வருவதில்லை. அவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன்.
இந்த காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீர் எல்லாம் என் கணக்கில் இருக்கிறது, உன் அலைச்சல்களை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நான் உனக்கு நிச்சயம் தருவேன். ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள். தேவனை நம்பி இருக்கிற மனுஷன், ஹல்லேலூயா, சியோன் மலை போல, ஹல்லேலூயா, கர்த்தர் அவனை வேலையடைத்து அதை சுற்றிலும் அல்லேலூயா மதில்கள் எப்படி மூடி இருக்கிறதோ அதே போல் கர்த்தர் உங்களை மறைத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். புது சிருஷ்டி ஏஜி சபை வழங்கும் இயேசுவே நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். இந்த நாட்களில் நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? உங்களுக்கும் எனக்கும் சத்தியம் தெரிகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு அநேக இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது சத்தியத்தை அறிந்த மக்கள் கூட சத்தியத்தின்படி நடக்கிறதை நான் பார்க்கவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதில்லை. வேத சத்தியத்தின்படி நாம் நடப்பதில்லை. அநேக பாரம்பரியங்களை நாம் பின்பற்றி வருகிறோம். உலகம் இன்றைக்கு எங்கே வந்து விடுகிறது? சபைக்குள் வருகிறது. சிலர் சொல்றாங்க, கிறிஸ்தவனா மாறிட்டேன், என் சாவுக்கு என்ன வைக்காதீங்க, மோளம் வைக்காதீங்க, தைரியமா பேசுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லையோ சொல்லுவோமா? ஆமென். முற்றிலுமாய் விடுதலையாக வேண்டும் பழக்க வழக்கங்களிலிருந்து. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது மறுரூபமாகுதல் ஏற்பட வேண்டும், மாற்றம் ஏற்பட வேண்டும். பாரம்பரியமா ஏதோ அந்த சாமியை கும்பிட்டேன், இந்த சாமியை நான் கும்பிடுறதுக்கு தெரிந்து கொண்டேன், அப்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்கள். ஆமே. பக்கத்தில் உங்களை தட்டி சொல்லுங்க, நீங்க இயேசுவை போல மாறணும் அப்படின்னு சொல்லுங்க. நாளுக்கு நாள் யாரை போல் மாற வேண்டும்? இயேசுவை போல் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வோல்டேஜ் கூடிக்கிட்டே இருக்க வேண்டும். ஊழியம் செய்ய 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 வல்லமை அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு 10 ரூமுக்கு கரண்ட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்தால் போதும். ஆனால் இவ்வளோ பெரிய சபை ஆகிவிட்டது, 3 கரண்ட் எடுக்கணும். 3 கரண்ட் எடுத்தாலும் ஒரு கேபிளில் லைன் வந்தால் பத்தாது. இவ்வளோ சின்ன கேபிள் போட்டிருக்கீங்க, கேபிள் மாற்றுங்க. லோடு அதிகமாக அதிகமாக அந்த வல்லமையை பெற்றுத்தள்ளக்கூடிய பெரிய கேபிள் போடுங்கன்னு சொல்கிறாங்க. உலக பிரகாரமாக இந்த சபையை நடத்துவதற்கு இவ்வளோ மின்சாரங்கள் தேவைப்படுவதற்கு கேபிளை மாத்துன்னு சொல்றான், மீட்டரை மாத்துன்னு சொல்றான், எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் உங்களுக்கு என்ன இல்லை? மாற்றம் இல்லாமல் இருக்கிறீர்களே. வாழ்க்கையில் மாற்றம் இருக்க வேண்டும். வல்லமையில் வளர்ச்சி இருக்க வேண்டும். வரங்களில் வளர்ச்சி இருக்க வேண்டும். அபிஷேகத்தில் வளர்ச்சி இருக்க வேண்டும். ஏதோ நீங்க அந்த சாமி கும்பிட்டு போனீங்க, இப்போ இந்த சாமியை கும்பிட வந்தீங்க, வந்து தொட்டு கும்பிட்டு போறதுக்காக வரல, நமக்குள் ஒரு அசைவு இருக்க வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுவோம். ஆமே. சதமை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகளை நீங்கள் வாசிக்கிறீர்கள், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது பலத்த இடி முழக்க காற்று சத்தத்தை கேட்டார்கள். அப்போஸ்தல நடபடிகள் 2:1 வாசியுங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. சத்தமை ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆமேன். இன்னும் சத்தமை சொல்லுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். அந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. ஹல்லேலூயா. உங்கள் வீடு முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நிரப்ப வேண்டும். 2 உயர்த்தி ஆமென். பக்கத்தில் இருக்கிறவருடைய காதுல அந்த சத்தம் கேட்கிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இன்னும் சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள், உங்கள் வீடு முழுவதும் ஆவியானுடைய வல்லமை நிரம்பி இருக்க வேண்டும். இயேசு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அவர் இறக்கி இருக்கிறார். அநேகருக்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உடையவரா என்று கேட்கிறார்கள். எப்படி பிதாவாகிய தேவன் இருந்தாரோ, குமாரனாகிய இயேசு இருந்தாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் ஆழ்த்தத்துவம் உடையவர். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர்,
உங்க வீட்டுக்கு வார்த்தையை அனுப்புவார், வசனத்தை அனுப்புவார், தேற்றரவாளனாய் இறங்கி வருவார், சத்திய ஆவியானவராய் இறங்கி வருவார். இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைத்தால் உங்களுக்கு ஆவியானவரின் ஆள் தத்துவத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அநேகர் பரிசுத்த ஆவியானவரை ஆவி என்று நினைக்கிறார்கள். He is not spirit. He is a person. அவருக்கு உணர்வுகள் உண்டு. இன்னைக்கு நான் பேசுகிறேன் என்றால் ஆவியானவருடைய உணர்வோடு பேசுகிறேன். ஒரு அல்லையா சொல்லுமாமே, அந்த வைராக்கியத்தோடு பேசுகிறேன். நீங்கள் இருக்கிற வீடு அசுத்தத்தால் நிரம்பி இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கிற வீடு பாவத்தால் நிரம்பி இருக்கக்கூடாது. சினிமா பாடல்களால் நிரம்பி இருக்கக்கூடாது. உங்கள் செல்ஃபோன் எதனால் நிரம்பி இருக்கு? இன்றைக்கு ஃபோன் நம்பரால் நிரம்பி இருக்கு. அந்த ஃபோன் நம்பரில் எத்தனை ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுடைய பெயர்களை அதில் வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க. இன்றைக்கி உங்கள் ஃபோனை என் ஃபோனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் இருக்கிறது அத்தனையும் தேவையுள்ள மக்களின் எண்ணிக்கைகள், இல்லாட்டா லீடர்ஸுடைய நம்பராக இருக்கும், போதகருடைய நம்பராக இருக்கும், மிஷினரிகளுடைய நம்பராக இருக்கும். ஒரு சினிமா பாடல் கூட என்னுடைய செல்ஃபோனில் நீங்கள் பார்க்கவே முடியாது. என் செல்ஃபோன் எதனால் நிரம்பி இருக்கு? நல்ல ஆவியானவருடைய பாடல்கள், பரிசுத்த ஆவியான. வித்தியாசம் தெரிகிறதா? உங்கள் வாழ்க்கை எதனால் நிறைந்திருக்கிறது? உங்கள் சிந்தை எதனால் நிறைந்திருக்கிறது? அவர்கள் இருந்த வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரம்பி இருந்தார். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற செய்தி அதுதான். We must be filled with the power of the Holy Spirit. பரிசுத்தாவியின் வல்லமையினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்தாவியின் வல்லமையினால் நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதெல்லாம் என்ன? பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற வீட்டில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நிறைந்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவன் நிழல் படும் பொழுதே அநேகர் சுகமாவார்கள். கைகளை உயர்த்து அல்லையா சொல்லுவோமாமே. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த மனிதனாய் இருப்பாய் என்றால் நீ வாய் திறந்து பேசும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். நல்லா சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க, ஆமென். நீங்க எதனால் நிறைந்திருக்கிறீர்கள்? மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறோம், உலக இச்சைகளினால் நிறைந்திருக்கிறோம், லௌகீக கவலைகளினால் நிறைந்திருக்கிறோம், உலக பாரங்களினால் நிறைந்திருக்கிறோம், பண ஆசையினால் நிறைந்திருக்கிறோம். Let God empty your heart and your mind. This morning God should fill you with His love and grace and power and anointing. ஆண்டவர் இன்றைக்கு எதனால் உங்களை நிரப்ப வேண்டும்? அன்பினால் நிரப்பட்டும், வல்லமையினால் நிரப்பட்டும், அபிஷேகத்தினால் நிரப்பட்டும், கிருபையினால் நிரக்கட்டும், ஆராதனையின் ஆவியினால் கர்த்தருங்களை நிரப்பட்டும். அல்லையா சொல்லுவோமாமே. வம்பும் புத்தியினமான பேச்சு கெட்ட வார்த்தையினால் உங்கள் இருதயம் நிறைந்திருந்தால் உங்களுக்குள்ளே யார் இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், கசப்புகள், மார்க்கபேதங்கள். ஆர் யூ ஃபில்ட் வித் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? Are you still you are filled with the carnality of the fleshly nature? In the ulagathin maamsathin kriyagal veliyarangamai irukkirathu. Adha ulagathila paarkirom, asuttham, kaama vigaram, ichchaigal. Anal parisuddhaavinal nirayindirukkum bodhu enna nadakkirathu? Aandavaragi Yesu sonnar, mel veetarile kaathirungal, engeyum pogadhing. Naan poiten sonnadhanaley ellame poirchu endradhalla, neengal mel veetarail kaathirungal endru sonnar. பாருங்கள், ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவோ அப்போஸ்தலருக்கு தரிசனமாக. கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன், உயிரோடு எழுந்த தேவன் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்தவர் அல்லையா சொல்லுங்க. ஆமே. ரெண்டு கை உயர்த்தவர் அல்லையா சொல்லுங்க. ஆமே. இயேசு உயிரோடு கூட எழும்பின பிறகு எத்தனை நாள் தரிசனமானார்? 40 நாள் மக்களுக்கு தரிசனமாகி இருக்கிறார். அப்படின்னா அவர் 40 நாள் கழிச்சு பரலோகத்துக்கு போன பிறகு 10 நாள் கழிச்சு யார் அனுப்பிட்டார்? பரிசுத்த ஆவியானவராக இறங்கி வந்து விட்டார். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. அந்த 10 நாளுக்குள் நடந்த சம்பவத்தை பாருங்கள், வாசியுங்கள். 40 நாள் தரிசனமாகி
அவர்களோடு தேவ ராஜ்யத்து உரியவைகளை பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருந்த போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். கைகளை உயர்த்தோர் அல்லையா சொல்லுவோம். ஆமே சத்தமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், நீ எதனால ஞானஸ்நானம் பெற வேண்டும்? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். Baptizing with the power of the Holy Spirit. நீங்க தண்ணியினால மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கீர்கள், உண்மைதான். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இனி வாழ்வது நான் அல்ல அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள போய் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறீர்கள். ஆமென். அந்த ஞானஸ்நானத்தினால் நீங்கள் நிரம்பப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்பார். We must be filled with the power of the Holy Spirit. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படி நான் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, நான் கர்த்தருடைய பந்தியில் நான் சேர்றேன், போதும், பரலோகம் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. சிலர் இன்னும் தண்ணீர்னால மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் மரித்தால் பரலோகம் போவீங்களா? எப்போ மரணம் நமக்கு வரும்னு தெரியாது. இன்றைக்கு இப்பொழுது மரணம் உங்களை சந்தித்தால் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அப்படி ஆயத்தமாக இல்லாவிட்டால் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து அவர்தான் உண்மை உள்ள தெய்வம் என்பதை நம்புவீர்கள் என்றால் தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது சொல்லுங்கள், என்னுடைய பழைய வாழ்க்கையை தண்ணீருக்குள் நான் புதைத்து விடுகிறேன். ஆண்டவரே, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதுதான் தண்ணிக்குள்ள போகிற அனுபவம். தெளிப்பு ஞானஸ்தானம் கிடையாது, குழந்தையில கொண்டு போய் தெளிச்சு கொடுக்கறது. அது என்னன்னா, ஐயோ அந்த பிள்ளை குழந்தையிலே செத்துட்டா பரலோகம் போகுமான்ற பயத்துல தான் குழந்தைய தண்ணியில கொண்டு போய் முக்க முடியாதுன்னு பயந்து போய் தெளித்து ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஆனா ஞானம் வந்த பின்பு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞானஸ்நானம். கைகளை வைத்துருவோம் இல்ல சொல்லுமாமே. இயேசு 12 வயதில் தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து அவர் வேத வாக்கியங்களை கற்று தேர்ந்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பின்பு யோவானால் தானும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க அவர் கீழ்ப்படிந்து மாதிரியை காண்பித்தார். அநேகர் அவரை போல யோர்தானில் தான் போய் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு நினைக்க, அப்படி இல்லை, எங்க எடுக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல, உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. யார் கொடுக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவை நான் தெய்வமாக விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை எல்லாம் விட்டு விடுகிறேன். ஃபெய்த் பிளஸ் ரிப்பண்டன்ஸ், விசுவாசமும் மனம் திரும்புதலும் எங்கு இருக்கிறதோ அங்கு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தேவன் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இப்ப ஜலத்துல பிறந்துட்டீங்க, அடுத்த ஆண்டவர் சொல்கிறார் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். Baptizing with the power of the Holy Spirit. இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவம் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோமாக. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5 வசனம் வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. ஐயா, நீ வந்து அதிகாரமும் வல்லமையும் அடுத்து யார் ஆளுகை செய்ய போகிறார்கள், இதிலேயே நீ கவனமாக இருக்கிறாய், இதில் நீ கவனம் செலுத்தாதே. ஆவியானவர் சொல்லுங்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். கைகளை உயர்த்தோர் அல்லையா சொல்லுவோமாமே. சத்தமாய் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ எப்போ எங்களுக்கு ஆட்சி திருப்பி வரும், எங்களுக்கு அதிகாரம் எப்பொழுது கிடைக்கும், யார் எங்களை ரூல் பண்ண போகிறார், இதை குறித்தே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இப்பொழுது சபைகளை ஆளுவது பரிசுத்த ஆவியானவர். கைகளை வைத்து அல்லையா சொல்லுவோமே. சொல்லுங்க, சதமாய் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பாடுகிறோம், புதிதாக்கும் பரிசுத்தரே என்னை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்குவீராங்க. ஆவியானுடைய சமூகத்தில் கேளுங்கள், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது
முதலாவது அந்த ஆவியானவர் உங்களுக்குள் அமேன் இறங்கி வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஷால் ரிசீவ் பவர். உங்களுக்கு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். யூ ஷால் ரிசீவ் பவர். எதற்காக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும்? அநேக கேட்கிறாங்க, எதுக்கு கைத்தட்டினால அந்நிய பாஷை பேசி? அப்பா ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு, உணர்வு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போன உடனே ஃபீலிங் எல்லாம் என்னாச்சு? உணர்வு எல்லாம் செத்து போச்சு. உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆராதனை எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபயராக இருந்துச்சு. பாட்டு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? வெளியே போய் என்ன சாதிச்சு? ஆவியானவர் எதுக்கு உங்களுக்கு பலத்தை கொடுத்தார்? ஒரு வாரம் முழுசும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்திருந்தால் நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சியா இருந்திருப்பீங்களே, உங்க வீட்டு பக்கத்தில் சாட்சியா இருந்திருப்பீங்களே. இப்ப ஆசீர்வாதம் வந்த பின்பு நாங்க நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறதுக்கு தான் ஆவியானவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா அந்த ஆவியானுடைய பலத்தை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவியானுடைய பலன் வரும் பொழுது நீங்கள் பேதுருவையும் யோவானையும் போல நீங்கள் தேவாலயத்திற்குள் போகும் பொழுது ஒரு சப்பானியை எழுப்பி நடக்க வைக்க வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுவோம் ஆமே, சதமை சொல்லுங்கள். ஹல்லேலூயா, சதமை சொல்லுங்க ஆமே. எதுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார்? 24 மணி நேரமும் 7 நாளும் ஆண்டவரோட இருக்கணும்னு எதுக்கு நான் சொல்றேன்? நான் நேற்றைக்கு மாலையில் சாதாரணமாக செய்திக்காக ஜெபிப்பதற்காக ஒரு 4.5 மணிக்கு ஆலயத்துக்குள்ளே வந்தேன். திடீர்னு ஒரு சகோதரி வந்தாங்க, நிறைய மாத கர்ப்பிணி. அவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எனக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ தான் நம்ம யோசித்தோம், எந்த நேரத்திலும் நம்ம எப்படி தான் இருக்க வேண்டும்? ஆவியில் நிறைந்து தான் இருக்க வேண்டும். ஆவியில் அனலாக இருக்க, யார் எந்த நேரம் எப்போ ஜெபம் பண்ண வருவாங்கன்னு தெரியாது. அப்போ நான் அந்த இடத்துல அதே இடத்துல நின்று அந்த நிறை மாத கற்பனைக்காக ஜெபித்தேன். ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கொடு. அவங்க கூட வந்த ஒரு 2 பேர் 3 பேர், ஆண்டவரே நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும். சொல்லுங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் யாருனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். சும்மா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தா ஏவுதல் வர, பரிசுத்த ஆவியானவர் தந்த வார்த்தைகளை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். தமிழில் வாசிங்க, இங்கிலீஷில் வாசிங்க, வேற எந்தெந்த அமேன் கமெண்ட்ரியை வச்சு வாசிக்க முடியும், வாசித்து கொண்டே இருங்கள். நேசிக்க நேசிக்க பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்ப்பார். என்னுடைய மகனுடைய வாஞ்சை என்ன? இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானூரின் வல்லமையை சபைக்குள்ளே ஊற்றும்படியாக இன்றைக்கு என்னுடைய மகனை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் அனல் கொண்டு உங்களை தட்டி எழுப்பும். சோர்ந்து போயிருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், கவலையோடு இருக்கிறவர்கள், 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்ற அவர்கள் என்ன செய்தார்கள்? 14 வசனம், ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமாமே, சதமை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். அப்படி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்தபொழுது சாட்சியாய் மாறினார்கள். அடுத்தவர்கள் எல்லாரும் மேல் வீட்டறையில் ஒன்றாய் கூடி ஸ்திரீகள் தாயாகிய மரியாள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று என்ன செய்கிறான்? பிரசங்கம் பண்ணுகிறான். கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோமாமே, சதமை சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மறுதளித்த பேதுரு இப்ப யாராய் மாறி விடுகிறான்? பிரசங்கி யாராய் மாறி விடுகிறான்? கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோமாமே, சதமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், சேவல் கூவுவதற்கு முன்பதாய் பேதுரு 3 தடவை மறுதளித்தான். இப்ப எங்க இருந்து வல்லமை வந்தது? பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பின பொழுது எழுந்து நின்று அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 அதிகாரம் 4 வசனத்தில் நீங்கள் தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது பலத்த காற்று வந்தது,
இடி முழக்கம்போல் சத்தத்தை கேட்டார்கள் வீடு முழுவதும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்தை வாசியுங்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்கள், ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் எவ்ரி இண்டிவிஜுவல். ஆகவே தான் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒவ்வொருவரும் உங்களுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது வல்லமை மாத்திரம் கிடைக்கவில்லை, ஆண்டவர் வரங்களையும் தருகிறார். அவங்க எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். அங்கு வந்த பார்த்தியர் மேதியர் எந்தெந்த ஊரிலிருந்து வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஏழாவது வசனத்தை வாசிப்போமாக. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுக்குரிய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமைத்தரும். போதுங்க, உலகத்துல இருக்கவங்க அத்தனை பேர் அங்க இருந்தாங்க. அத்தனை பேருடைய பாஷைகளையும் ஆண்டவர் இவர்கள் பேச அவர்களுடைய வாயிலே கர்த்தர் அக்கினியை கொடுத்தார். ஒரு அல்லையா சொல்லுவோம். ஆமே சதமை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அநேகர் சொல்றாங்க, இட் இஸ் அ மிராக்கிள் ஆஃப் ஹியரிங். அவங்க பேசினது அந்நிய பாஷை தான் பேசினார்கள், ஆனா ஆண்டவர் அவங்களுடைய காதுகளில அவங்க சொந்த பாஷையில கேட்கறதுக்கு ஒரு அற்புதம் செய்தார். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்நிய பாஷை பேசினாங்க, அங்க ஆண்டவர் அவருடைய காதுகளில் தேவனுடைய மகத்துவங்களை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமே. குளோஸ் லாலியாவோ லால லாலியாவோ ஏதோ ஒரு லாலியோ, இன்னைக்கு அநேகர் படித்து பல விதமான வியாக்கியானங்களை சொல்லலாம். ஆனால் நான் சொல்வது என்ன, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வரத்தை தருகிறார். கைகளை தட்டி அந்த ஆவியில் நிறைந்து வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய பாஷைகளை பேச 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 பரலோக தேவனோடு உங்களுக்கு ஐக்கியம் உருவாகிறது உருவாகிறது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு இடத்துல கூடி வந்தா நம்ம பேசுகிற பாஷை கூட ஏதாவது ஒரு உலக பாஷையா இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுவோமே. எத்தனை பேருக்கு அந்நிய பாஷை வரம் கிடைச்சிருக்கு? கைகளை பயந்துடும் இல்லையா சொல்லுங்கள் பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இரண்டாம் அதிகாரம் 37 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது என்ன நடந்தது வாசியுங்கள். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. பரிசுத்த ஆவியானவர் எங்க செயல்படுகிறாரோ அங்க இருதயத்துல குத்தப்படுதல் ஏற்படும். கைகளை உயர்த்துற அல்லையா சொல்லுவோம். ஆமே சதமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை கொஞ்சம் அசை சொல்லுங்க. ஆவியானவர் உங்களை அசைக்கட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவங்களை அசைக்கட்டும். ஆமீன். இருதயத்துல குத்தப்படுதல் ஏற்படட்டும். ஆவியான ஒரு உணர்வில்லாத ஒரு ஒரு குஷ்டரோகியா, ஆவிக்குரிய குஷ்டரோகியாய் நான் ஆலயத்திற்குள் வந்து போக கூடாது. ஆவியானவர் பேசும்போது என் இருதயத்தில் குத்துதல் உண்டாக வேண்டும். ஊழியம் செய்யாதவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இந்த மாசத்திலிருந்து நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் ஆவியில் குத்தப்படாத குஷ்டரோகிகள் நிறைய ஆலயத்தில் இருக்கிறாங்களா? அவங்கள என்ன செய்யறது? எவ்வளோதான் பேசினாலும் ஆத்தும ஆதாய பாரம் வரலை. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணுன்ற பாரம் வரல. எது செஞ்சாலும் இருதயம் இன்றைக்கு கடினமாய் போய்விட்டது. இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் லெப்ரசி. சபைக்குள்ள ஆவிக்குரிய குஷ்டரோகம் வரக்கூடாது. குஷ்டரோகம்னா என்ன தெரியுதா? அந்த இடத்துல ஊசியை வச்சு குத்தி பார்த்தா என்ன இருக்காது? சொரணையே இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொரணை இல்லாத விசுவாசியாக மாறிடக்கூடாது. ஆவியானவர் பேசும்பொழுது நமக்குள் நல்ல உணர்வுகள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கு நாம் வாசிக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறான். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும், தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கைகளை உயர்த்துற அல்லையா சொல்லுவோமா?
சத்தமா சொல்லுங்க ஆமென். ரெண்டு கை உயர்த்தி உங்க ரெண்டு கையில ரெண்டு ஆத்துமாக்களை கர்த்தர் தரட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தா உங்க கையில ஆண்டவர் யார கொடுப்பார்? ஆத்துமாக்களை கொடுப்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ரெண்டாம் அதிகாரம் 43வது வசனம் 44வது வசனம் 4வது குறிப்பு. நேரம் இல்லாதபடியினால் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிற சபை என்றால் அந்த சபைக்குள்ளே ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுவார்கள். 4வது என்ன சொல்லுகிறது? 43வது வசனம் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது. எல்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது கை தட்டுகிற இந்த நேரத்தில் தான் உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். வியாதிகள் சுகமாகட்டும். பிசாசுகள் புறப்பட்டு போகட்டும். கடன் பிரச்சனைகள் விலகட்டும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். When you are filled with the power of the Holy Spirit, signs and wonders will follow in your ministry. அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும். நான் ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே இன்னும் உம்முடைய வல்லமை நிறைவு எங்களுக்கு போதாது. எங்கள் சபைக்குள்ள இப்பொழுது நீர் அனுப்பியிருக்கிற ஆவியின் நிறைவு போதா? இன்னும் ஜெபம் அதிகமாக அதிகமாக, ஒரு மனம் அதிகமாக அதிகமாக, ஆவியானவர் இந்த சபைக்குள்ளே இன்னும் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கசப்புகள், விரோதங்கள், பகைகள், பிரிவினைகள் எல்லாம் விலக்கி போட்டுருங்க. நமக்குள் இருக்கிற வேற்றுமைகள் வேண்டாம். படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தேவையெல்லாம் படிப்பு இல்லை, பணம் இல்லை, உனக்கு தேவையெல்லாம் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு ஆவியானுடைய வல்லமை வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது. 4வதாக ஆமென். தொடர்ந்து நீங்கள் வேத வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரத்திற்கு வாருங்கள். ஆமீன். 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் அற்புதம் அடையாளம் என்பது என்ன. பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்குள்ளே போகிறார்கள். வெள்ளியும் பொன்னும் என்னில்லை, நசரனாக இயேசுபி நாமத்தினால் எழுந்து நடை என்று சொல்லி 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நடக்க முடியாத சப்பாணி அலங்கார வாசலில் இருந்தவன் குதித்து எழுந்து நடந்து இப்பொழுது ஆலயத்திற்குள் வந்து தேவனை ஆராதிக்கிறவர்களோடு கூட அவன் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தான். கைகளை தட்டி வெளியில் இருந்த சப்பாணி இப்பொழுது உள்ளே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டான். கைகளை வைத்து அல்லையே சொல்லுவோம். ஆமென். பத்திரிகையில் உங்களுக்கு ஒரு சாட்சி போட்டிருக்கேன். பிரதர் சரவணன் எங்க இருக்கிறீங்க? பிரதர் சரவணன் இந்த முதல் ஆராதனைக்கு உள்ளே வர்றதை பார்த்தேன். சரவணன் மதுரவாயிலிருந்து பின்னாடி இருக்கிறார். அவருடைய சாட்சியை தான் இந்த மாத பத்திரிகையில் போட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மரித்து போக வேண்டிய அவரை கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு எழுப்பி நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் நல்லா நடைபெறட்ட. நல்ல எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். தேங்க்யூ பிரதர். 1500 பேருக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் சாட்சியை நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு இல்லையோ சொல்லுவோமாமே. 1500 பேர் தேசம் எங்கிலும் இருக்கிறவர்கள், தமிழ்நாடு முழுவதும் இந்த பத்திரிகையை வாசிக்கிறவர்கள் சரவணன் சாட்சியை வாசிக்க வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருப்பாரா, அதிசயம் செஞ்சுருப்பாரா, உங்கள் சாட்சி ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க. ஒரு பக்கம் அடிக்கிறதுக்கு எவ்வளோங்க ஆகும்? 1000 ரூபா உங்களால் செலவு பண்ண முடியாதா? பத்திரிகை ஊழியத்துக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி என் சாட்சி அடுத்த மாதம் போடுங்கன்னு சொல்லுங்கள், 1000 பேர் உங்கள் சாட்சியை கேட்கட்டும். ஒரு அல்லையோ சொல்லுவோமாமே. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் நிறைந்திருக்கும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறுகிறது. 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சத்தம் அவர் அல்லையா சொல்லுவோமா? ஆமே. சத்தமே சொல்லுங்கள், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருப்பார் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் பேசுவதற்குரிய தைரியத்தை கொடுப்பார். கைகளை தட்டி நீங்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். போதாதுங்க, நல்ல கை தட்டி ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் இயேசுவோடு கூட நடக்கிறேன். காரணம் என்ன? இன்றைக்கு ஆவியானவர் எனக்குள் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. வாஞ்ச இல்லைன்னா நடக்க, சாகிறதுக்கு முன்னாடி மரித்து போன சிலரை உயிரோடு எழுப்பணும்னு வாஞ்சையாக இருந்தால் உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் சிலரை உயிரோடு கூட எழுப்புவா.
நீங்க பிரசங்கம் பண்ணும்பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். ஆறாவது நாம் வாசிக்கிறோம், 4:31 நேரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்படும் பொழுது என்ன நடந்தது? அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பேசுவாங்க. எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஷேக் ஆகட்டுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் கூடி இடம் அசைந்தது. அவர்கள் தைரியமாய் வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் உங்களை கட்டி வைக்க முடியாது. 5:19-21 வாசியுங்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாம் கை வைத்து சொல்லுங்கள். இது என்ன வார்த்தைகள்? ஜீவ வார்த்தைகள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. I love that word when I read that. Hallelujah. நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் அது ஜீவ வார்த்தை என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். It gives life. நான் பேசும் பொழுது ஆவியிலே அனல் உண்டாக வேண்டும். அந்த ஜீவ வார்த்தைகளை அவர்கள் தைரியமாய் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்த வசனம், அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்கள் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர்கள் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர்கள் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி அற்புதங்கள் அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அதே வல்லமை இந்த நாளில் உங்கள் மேல் ஊற்றப்படட்டும், உங்கள் மேல் ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு வாஞ்சியோடு கூட கேளுங்கள். ஹல்லேலூயா. இது ஒரு 7 குறிப்புகளோடு கூட முடிந்து விடுகிற ஒரு செய்தி அல்ல. 700 குறிப்புகள் உங்க மூலமா கர்த்தர் செய்ய வேண்டும். கைகளை உயர்த்தி ஆண்ட இடத்துல கேட்போமா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம் என்ன? எல்லாரும் கேளுங்கள், ஆவியானவரே இந்த நாளில் உம்முடைய வல்லமயங்களை நிரப்பட்டும் அப்பா, உம்முடைய வல்லமயங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமயங்களை நிரப்பட்டும், உம்முடைய வல்லமயங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. வாஞ்சியோடு கூட இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கேளுங்கள், நீங்கள் ஹல்லேலூயா ஆவியின் வல்லமையை பெறாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை வல்லமையால் நிரப்புவா, உங்களை வல்லமையால் நிரப்ப போகிறா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் வீடு முழுதும் நிரம்பி வரப்போகிறது. ஆமென். எல்லோரும் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையின் வரங்களை கர்த்தர் உங்களுக்கு தரும் பொழுது உங்கள் வாய்களை திறந்து அந்த அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பியுங்கள். அதில் வல்லமை உண்டாகிறது, அதில் வெளிப்பாடு உண்டாகிறது, அதில் விடுதலை உண்டாகிறது, அதில் வியாதிகள் சுகமாகிறது. எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். இப்பொழுது எல்லார் மேலும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். பிசாசின் பிடிகள் அகன்று போகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் போகிற கிராமம் இயேசுவுக்கு சொந்தமாக போகிறது. உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகள் குடிக்கிற பழக்கம் இருக்கும் என்றால் அந்த பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். உங்கள் கணவரை கர்த்தர் விடுதலையாக்குவா. டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்பட போகிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆவியானவர் எங்கள் தேசத்தின் மேல் அசைவாடுவீராக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஊற்றுவீராக. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமை இப்பொழுதே ஊற்றப்படுவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள். சாபங்கள் உடைக்கப்படுவதாக, பாவங்கள் மறைவதாக. இயேசு உலாவி வரட்டும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா?
நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவ ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். வீட்டுக்குள்ள நீ சாதாரண ஒரு மனிதனாய் வாழ்வதற்காக அல்ல. உன்னை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் இருக்குகிறார்கள். ஹல்லேலூயா. படிப்பறிவு இல்லாத உன்னை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஒரு அம்மா இருக்கிறாங்க, ரெண்டாவது ஆராதனைக்கு பாருங்க, எப்படியாவது ஒரு நாலு பேரை புதுசாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பெண்கள் ஆராதனைக்கு ஒரு மூணு பேரையாவது புதுசாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. படிப்பறிவு இல்லாதவர்கள் தான். ஆனால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறது. ஆமீன். உங்கள் வீடு ஒரு ஜப வீடாகி மாறட்டும். வீட்டில் சும்மா இருக்காதீங்க. கைப்பிரதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், இயேசு நல்லவர், ஜபம் பண்ணிக்கிட்டு போங்க. பரிசுத்தம் ஆவியானவர் உங்களை வல்லமையை நான் நிரப்புவார், வரங்களை கொடுப்பார், வார்த்தையை கொடுப்பார். நீங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தையில் வல்லமை வெளிப்படும். அநேக வியாதிகள் சுகமாகும், அநேகர் சபையில சேர்க்கப்படுவார்கள். தேவனுடைய ராஜ்யம் விரிவாக போகிறது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஓ பிலிப்பி என்கிறவன் எழுந்து போய் ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்தான். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. வசனத்தை கேட்கிறவர்கள் விசுவாசித்தார்கள். அடிக்கிறவங்களை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை ஆவியின் வல்லமையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு பள்ளிகளில் சேர்க்க வேண்டிய ஃபீஸ் காரியங்கள், கல்லூரிகளில் சேர்க்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க போதுமானவர், சமாதானத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சிருஷ்டி ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை முதல் ஆராதனை 5 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை 7:15 மணிக்கும், மூன்றாவது ஆராதனை 9:30 மணிக்கும், ஆங்கில ஆராதனை 9:30 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை 4 மணிக்கும் நடைபெறும். இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் ரெவரன் இ ஜெகலவிதாஸ், 3/221 எட்டியப்பன் தெரு, கோல்டன் ஜார்ஜ் நகர், சென்னை 107. ஜெப உதவிக்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9840135836 மற்றும் 2656323239. மின்னஞ்சல் newcreationag@gmail.com. உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.